तिटाचेरी सन्यासी पणगुडी तारन रन्नेश्वरर कोयिल इरुक्कक्कूडिया आडि पूरणम्मन विनायकर सिलेगल 1992 तिरुट्टु काणामल पदिव पण्णप्पट्टिरुक्कु आना கண்டுபிடிக்க முடியாம வழக்கு கைவிடப்பட்டது அதுக்கு பிறகு 2017 உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல ஜூலை மாதம் 2 தேதி 1992 அப்ப வந்து இந்த இரண்டு சிறைகளையும் காண இல்ல கண்டுபிடிக்கவில்லை ஆனா இப்ப 11 சென்ற மாதம் வழக்கு பதிவு பண்ணி நமது ஐடல் வேங்க அதிகாரிகள் குறிப்பாக அவர் ஏடிஎஸ்பி ராஜராஜன் தலைமையில் தீவிர விசாரணை நடத்தி இந்த சிறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரொம்ப தொன்மை வாய்ந்தது சுமார் 1500ல இருந்து 2000 ஆண்டுகள் வரைக்கும் ஆளான நினைக்கிறாங்க இந்த சிலைகள் காணாமல் போன ஊர் மக்கள் இன்னும் அந்த சிலை கிடைக்கல அப்படிங்கற ஒரு ஆதங்கத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சென்னாசி பணகுடி மக்கள் அவங்களுக்கு இது மீண்டும் இந்த சிலை போய் சேரும் அந்த சிலைகள் போய் சேரும் முதல்ல காணாம போனது அம்மன் சிலை மட்டும்தான் அதுக்கு பிறகு இந்த ரெண்டு சிலையும் சேர்த்து ஒரு இடத்துக்கு போய் இருக்குது இது நல்ல முறையில் விசாரிச்சு கண்டுபிடிச்சிருக்க கூடிய அடிஷனல் எஸ்பி அதே மாதிரி இப்போ வந்து சிலை தடுப்பு பிரிவில் அடிஷனல் டிஜிபி ஜெயந்த் முரளி ஐஜி தினகரன் எஸ்பி பொன்னி இவங்க ரொம்ப சிறப்பாக வந்து பணி செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க வந்து சிலைகளுடைய முழு விவரங்களை அவங்க இப்போ கலெக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க காணாமல் போன சிலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய முனைப்பு அவங்க காட்டுனதுனால இது கிடைச்சிருக்கு இது எப்படி அவங்க அவ்வளோ சிறப்பாக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நான் தனியாக நோட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த சிறப்பாக பணியாற்றி பிடித்த அவர் அடிஷ்னல் எஸ்பி ராஜராஜன் அவங்க டீம் எல்லாருக்கும் நமது பாராட்டுகள் இது நம்ம அங்கே காணாமல் போன அதே அம்மன் சிலை தான் ஆடிப்பூர்ண அம்மன் சிலை அது கூட உள்ள விநாயகர் சிலை இது வந்து பஞ்சலோகத்தில் ஆனது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருகிறது இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து விலை மதிப்பு கிடையாது நீங்கள் இதுக்கு விலையே சொல்ல முடியாது எவ்வளோ விலானு சொல்லலாம் ஆனால் சர்வதேச சந்தையில் ஒரு குறிப்பிட்ட விலை இருக்கலாம் அதை பற்றி நம்ம பேச வர வேண்டியதில்லை ஸோ இதுபோல் தொடர்ந்து நமது சிலை தடுப்பு பிரிவு சமீபத்தில் சில சிலைகளை நிறைய பிடிச்சிருக்கிறாங்க மீண்டும் கண்டுபிடிக்க முடியாத சிலைகளையும் கூடிய சீக்கிரம் பிடிக்கிறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க